யோகமும் ஞானமும் அலைவரிசைக்கு அன்பர்களை வரவேற்கிறோம். நண்பர்களே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனை, மனதை பற்றிய நுட்பங்களை மேலும் மேலும் நாம் சிந்தித்து கொண்டு அதன் ஆழத்தை பற்றிய சிந்தனைகளை, தத்துவங்களை அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான பூர்வமாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கும் எந்த ஒரு விளைவையும் உண்டாக்குவது எப்படி? ஒரு செயலை செய்தால் ஒரு விளைவு உண்டு, இது பிரபஞ்ச நியதி. அந்த செயலுக்கான விளைவு இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்கிற நான்கு நிலைகளுக்குள்ளும்தான் நடக்கும். இதுவும் பிரபஞ்ச நியதி. ஒரு செயலை செய்கிறீங்க, ஒன்று இன்பமாக இருக்கலாம், இல்லை துன்பமாக இருக்கலாம், இல்லை அமைதியாக இருக்கலாம், இல்லை பேரின்பமாக இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு செய்தியை செய்தாலும் இந்த விளைவு தான் ஏற்படும். ஆனால் இந்த தலைப்பு என்னென்னா, நீங்கள் விரும்பும் விளைவை உண்டாக்குவது எப்படி? எனக்கு இந்த மாதிரி விளைவு நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதை எப்படி நடக்க வைக்கிறது? மனம் என்கிற அந்த நுட்பத்தை, மனதை சரியாக கையாள தெரியும் போது, அதை சரியான முறையில் பயன்படுத்தும் போது வியத்தகு விளைவுகளை நம்மால் உண்டாக்கி கொள்ள முடியும். சரிங்களா? அப்போ நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய லட்சியங்கள் இதெல்லாம் தள்ளி போவதற்கு, நடக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான திட்டமின்மை, நெகட்டிவ் தாட்ஸ், ப்ளஸ் மிக முக்கியமான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, மிக வேகமாக ஒரு செயல் நடக்கும்னு இந்த மனதிடம் நம்மளுடைய அந்த லட்சியத்தை திணிப்பது. நான்காவது, இந்த மனத்தை சரியாக கையாள தெரியாத ஒரு தன்மை. அப்போ நம்மளுடைய இலக்குகளை எல்லாம் எவ்வாறு நாம் அடைவது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் தான் சொல்லுவாங்க, இறைவன்கிட்ட நான் பாரத்தை போட்டேன், ஒரு விஷயம் பார்ப்பாங்க, முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க, அதுக்கு அவங்க கையை தாண்டி ஒரு பிரச்சனை போகும்போது சொல்லுவாங்க, இறைவன்கிட்ட பாரத்தை போட்டு விட்டு கடவுள் எல்லாம் பார்த்துக்க வரும்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செயலுக்கு விளைவு நம்மளால் பண்ண முடியலங்கும் போது இறைவனிடம் முழு சரணாகதி அடைஞ்சிருவாங்க. பக்தி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா, முழு சரணாகதி அடைந்து ஒரு பிரார்த்தனை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே டூலாக இருக்கும். முழு மனதோடு, ஈடுபாட்டோடு, இறைவன் தான் எங்களுக்கு இந்த நிகழ்வை, மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் முழுமையாக அவங்க நம்பும் போது இறைவன் எனப்படுகின்றது ஒவ்வொருவருடைய ஆழ்மனம்தான். அகம் நோக்கி சென்றால் ஒவ்வொருவருடைய இறைவனும், ஒவ்வொருவருடைய அந்த உயிரும் ஆழ்மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளை, நம்மளுடைய உடல் இயக்கங்களை மிக தெளிவாக இந்த ஆழ்மனம் எனப்படுகின்ற பிரபஞ்ச அறிவு இயக்கிக் கொண்டிருக்கிறது. சாப்பிட்றது நம்ம தேவைக்காக நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடித்தவுடன் நம்மளுடைய திட்டம்படியாக ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, வித்துநாதமாக மாற்றம் அடைகிறது. இந்த உண்ட ஒரு பிடி உணவு இவ்வளவாக மாற்றம் அடைகிறது. இதில் நம்மளுடைய பங்கு ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ இந்த விளைவை நடத்துவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆழ்மனம் தான். இந்த பிரபஞ்ச அறிவு தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவு கவலத்தை, அரிசி சாப்பாட்டை ரத்தமாக மாற்றுது. இதில் நம்மளுடைய பங்கு எதுவும் இல்லை. சரிங்களா? அப்போது இந்த விளைவு இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. அந்த வாய்ப்பு ஏன் தவறிப்போகுதுன்னா, சில முக்கியமான காரணங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான காரணம், உங்கள் மனத்தை தேவைக்கு அதிகமாக பயன்படுத்துவது, கட்டாயப்படுத்துவது, உங்கள் மனதுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும் ஒரு சூழ்நிலையை நீங்கள் கொடுப்பது. எப்படி நாம் புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்குது, நான் இந்த தேதிக்குள் நான் இத்தனை ரூபாயை அடைய வேண்டும், இல்லது இந்த வெற்றியை அடைய வேண்டும்னு மேம்போக்காக உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் நீங்கள் திருப்பி திருப்பி எத்தனை லட்சம் முறை கூறினாலும் அந்த உங்கள் சங்கல்பமானது நிச்சயம் நடப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா நீங்கள் மனதை எந்த அளவுக்கு நிர்பந்தப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு அது தாமதமாகும். இதே விளைவை நீங்கள் உங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டு
ஒரு அமைதியான மனநிலையில், அதாவது உங்களுடைய மென்டல் ஃப்ரீக்வன்சி மன அலைச்சூழல் குறைந்த நிலையில் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது அல்லது உறக்கத்துக்கு செல்வதற்கு முன் உங்களுக்கு ஒரு அப்படியே கண்களை சொருகின்ற ஒரு தூக்கம் வரும்போது நீங்கள் விரும்பிய அடையக்கூடிய நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஒன்று செட் பண்ணியிருக்கீங்கள உங்களுடைய லட்சியம் அது நடப்பதாக நடந்து நல்ல ரிசல்ட்டை கொடுப்பதாக நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை அப்படியே அழகாக ஒரு பில்ட் பண்ணுங்கள் அகக்காட்சியாக அதை நீங்கள் பாருங்கள் அதை அனுபவிங்க அதை ரசிங்க அப்போ நிச்சயமாக ஆழ்மனத்துக்கு நீங்கள் சரியான ஒரு வரைபடத்தை கொடுக்கிறீர்கள் அந்த வரைபடம் நிச்சயமாக உங்களுக்கு மிகச்சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் இது 100% நடக்கும் இதில் நீங்கள் மனதை எந்த விதத்திலும் நிர்பந்தப்படுத்தலை அதற்கு ஒரு இலகுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறீங்க உங்களுக்கு ஒரு திட்டம் தீட்டுனீங்கன்னா அதுக்கு அதோட ரிசல்ட் என்னவாக இருக்கும் என்பதை முன்கூட்டியாக நீங்கள் அகக்காட்சியாக நினைத்து பார்க்குறீங்க இதுதான் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விளைவுகளை இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அது எண்ணத்தை நீங்கள் ஒருநிலைப்படுத்துதல் என்று சொல்லலாம் பிரார்த்தனை என்று சொல்லலாம் நீங்கள் எந்த பெயரை வேண்டுமானாலும் வைத்து அழைத்து கொள்ளலாம் உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் திட்டங்கள் தாமதப்படுவதற்கு என்ன காரணம்னா முக்கியமாக நெகட்டிவ் தாட்ஸ் இந்த விளைவுகள் எனக்கு நடக்காது இதனால தான் இந்த காரணம் இந்த விளைவு தள்ளி போனது இவர்களால் தான் எனக்கு இந்த வாய்ப்பு தட்டி போனது இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த வாய்ப்பு எனக்கு நல்லா கிடைச்சும் நான் மிகச்சிறப்பாக செஞ்சுருப்பேன் எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு அன்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அன்றைக்கு கிளைமேட் சேஞ்ச் எனக்கு ஏதோ மழை வந்துருச்சு இல்லை அன்றைக்கி ஏதோ சூழ்நிலை காரணமாக நான் போகக்கூடிய இடத்துக்கு போக முடியல இதனால தான் வாய்ப்பு தள்ளி போயிடுச்சுன்னு ஏன்னா பல காரணங்களை நீங்கள் எந்தளவுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் காரணங்களை சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய மனம் நிச்சயமாக குழப்பம் வரும் உங்களுக்கான வாய்ப்புக்கு அது தடையாக மாறும் எனவே நீங்கள் இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகள்லாம் விடுத்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் விளைவின் முடிவை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அந்த விளைவு பாசிட்டிவாக இருக்கணும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அது எந்த மாதிரி விளைவாக இருந்தாலும் அதை நீங்கள் கற்பனை செஞ்சு பார்க்கலாம் ஒரு டூர் போகலாம்னு நினச்சிருக்கலாம் நீங்கள் அந்த சுற்றுலா நீங்கள் போகும்போது எப்படி இருக்கும் ஆனந்தமாக பஸ்ஸில் போகலாம் எல்லா நண்பர்களோடு விளையாடலாம் உங்களுக்கு பிடித்த பொருளை வாங்கலாம் அது நீங்கள் செல்ஃபி போட்டோ எடுத்துக்கலாம் இது எல்லாமே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு உறக்கத்திற்கு நிலை செல்வதற்கு முன் நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள் அந்த நிகழ்வுகள் நடந்தால் நீங்கள் எவ்வளவு பூர உள்ளத்தில் அன்போடு இருப்பீங்க எவ்வளவு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவீங்க அதை நீங்கள் அனுபவிங்க அந்த அனுபவத்தை உங்கள் மனதில் பதிய செய்யுங்கள் நிச்சயமான அதற்கான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலையும் இந்த ஆழ்மனம் இந்த பிரபஞ்ச மனம் இந்த பேரறிவு நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இதுதான் ஆழ்மனத்தை பற்றிய மிக முக்கியமான ஒரு விதி சரிங்களா அந்த ஆழ்மனத்துக்கு நீங்கள் எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க அதே மாதிரி காலையில் எழுந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மனம் அமைதியாக தெளிவாக இந்த ஆழ்மனத்தோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியும் எனவே இரவு உறக்கம் வருவதற்கு முன்னும் காலையில் சாரி எழுந்ததற்கு பின்னும் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் உங்களுடைய சங்கல்பத்தை உங்களுடைய எண்ணத்தை வலுப்படுத்த வேண்டும் திட்டத்தை தெளிவாக உங்கள் ஆழ்மனத்துக்கு ஃபீட் பண்ணணும் ஊட்டணும் அந்த உணர்வுகளை நீங்கள் ரிலாக்ஸாக கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அந்த கற்பனை நடப்பதாக மனக்கண்ணால் பார்க்க வேண்டும் இதனால் நீங்கள் நிச்சயமாக 100% விளைவை உங்களால் ஏற்படுத்த முடியும் எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே நடக்கும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் இருந்தால் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுவார்கள் அவரவர் வாழ்க்கை சிற்பி அவரவர் எண்ணங்களே எண்ணம் தான் சொல் செயலாக மாறுகின்றன இதே பகவான் ஓஷோ அவர்கள் கூறும்போது என்ன சொல்லுவாங்கன்னா மனத்தை பற்றிய தெளிவான சிந்தனை இல்லாததுதான் இந்த சமுதாய குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் ஒவ்வொருவரும் பிறக்கும் போது தெய்வீகத்தன்மையுடன் தான் பிறந்திருக்கிறார்கள் அந்த தெய்வீகத்தன்மையை 99% மக்கள் அந்த தெய்வீகத்தன்மைக்கு அருகிலும் கூட செல்வதில்லை புற மனம் எனப்படுகின்ற உணர்ச்சி வையப்பட்ட நிலையிலேயே வாழ்ந்து மடிந்து போய்விடுகின்றனர் நீங்கள் இந்த தெய்வீக இருப்பை கொண்டாட வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு இந்த தெய்வீக இருப்போடு உங்களை நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும்
அப்படி இணைத்து கொண்டால் நம்ம சொன்ன அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தும் போது படிப்படியாக மாற்றங்கள் வரும், நிச்சயமாக படிப்படியாக மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்கள் நீங்கள் விருப்பப்பட்ட அந்த விளைவை ஏற்படுத்தும், அந்த உங்களுக்கு பிடித்தமான அந்த விளைவை ஏற்படுத்தும். தொடர் எண்ணங்களில் வலிமை அகக்காட்சி செய்தல், அந்த டைமிங் காலை மாலையில் நீங்கள் தொடர்ந்து செய்தல், ரிலாக்ஸாக வச்சுக்கிறது, மனதுக்கு எந்தவித அழுத்தங்களையும் கொடுக்காமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். இதுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் நடக்கும். இதை பற்றிய மேலும் பல சிந்தனைகளை அடுத்தடுத்து வரும் காணொலியில் நாம் பதிவிடுகிறோம். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க, நிச்சயமாக அதுக்கு பதிலளிக்கிறோம். வாழ்த்துக்களும் நன்றிகளும்.